தமிழ் அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல், பைப்பைய பயந்த காமம் பரிணமித்து உயர்ந்து பொங்கி மெய்யுற வெதும்பி உள்ளம் மெலிவுறு நிலையை விட்டான். ஐயனுக்கு அங்கி முன்னர் அங்கையால் பற்றும் நங்கை கையனல் ஆயிற்று அன்றே கைப்புக்க மணியன் மாட்சி. ஐயனுக்கு அங்கி முன்னர் அங்கையால் பற்றும் நங்கை கையனல் ஆயிற்று அன்றே கைப்புக்கும் மணியின் காட்சி. மீண்டும் சொல்கிறேன், அனுமன் மிகவும் கொடுத்து வைத்தவன். சீதைக்கும் ராமனுக்கும் இடையே இருந்த காதலின் ஆழத்தை அவன் கண்கூடாக கண்டான். இங்கேயும் பாருங்கள், சூடாமணியை ராமனிடம் கொடுத்தான். கொடுத்ததும் பைப்பைய பயந்த காதல், மெல்ல மெல்ல காதல் வளர்ந்தது, பரிணமித்து உயர்ந்து ஓங்க வளர்ந்த காதல் உயர்ந்து ஓங்கியது. மெய்யுற வெதும்பி அந்த காதல் அவன் உடலில் சூடேற்றியது. மெய்யுற வெதும்பி உள்ளம் மெலிவுறு நிலையை விட்டான். சீதையை பிரிந்த துன்பத்தினால் மெலிந்த உள்ளம் வலிமை பெற்றது. அனுமன் நம்பிக்கை ஊட்டியதால் ராமனின் உள்ள சோர்வு நீங்கியது. ஐயனுக்கு அங்கி முன்னர் அங்கையால் பற்றும் நங்கை கை. ஐயனுக்கு ராமனுக்கு அங்கி என்றால் அக்னி. ராமன் அக்னி சாட்சியாக சீதையின் கரம் பற்றிய பொழுது கையனல் ஆயிற்று அன்றே கைப்புக்க மணியின் காட்சி. திருமண நாளன்று அக்னி சாட்சியாக ராமன் சீதையின் கையை பற்றினான். இந்த சூடாமணியை கண்டதும் அந்த நாள் நினைவுக்கு வந்தது. சூடாமணியை கண்டதும் ராமனின் தோள்கள் துடித்தன, ராமனின் மார்பு துடித்தது. மடிந்தது மணிவாய், உடலில் வேர்வை துளிகள் தோன்றின, புலகாங்கிதம் கொண்டான் ராமன். வருவதும் போவதுமாக பெருமூச்சு விட்டான் ராமன். சுக்ரீவன் அவனுக்கு நினைவூட்டினான், சீதை ஒரு மாத காலம் மட்டுமே காத்திருப்பாள், எனவே காலம் தாழ்த்தக்கூடாது என்றான். அனைவரும் தென் திசையை நோக்கி விரைந்து சென்றார்கள். ராமனும் இலக்குவனும் வானர வீரர்களும் 70 வெள்ளம் வானரச் சேனையும் தென் திசையை நோக்கி திரண்டு போனது. போகும் வழியில் அனுமன் இலங்கையின் பெருமையை பற்றி, இலங்கையின் காவல் அரண்களை பற்றி, படையின் பெருக்கத்தை பற்றி, அரக்கர்களின் வலிமை பற்றி ராமனுக்கு சொன்னான். 12 நாட்கள் பயணம் செய்து அந்த படை தென் திசையின் கடற்கரையை அடைந்தது. இங்கே ஒன்றை கவனித்தீர்களா? இலங்கையில் என்ன நடந்தது என்று அனுமன் ராமனுக்கு சொல்லவில்லை. அசோகவனத்தை அழித்ததை பற்றியும், அரக்கர்களை கொன்று வீழ்த்தியதை பற்றியும், அக்ககுமாரனை வதைத்ததை பற்றியும், ராவணனை சந்தித்ததை பற்றியும், இலங்கைக்கு எரியூட்டியதை பற்றியும் அனுமன் ராமனுக்கு சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை என்று ஒரு ஆராய்ச்சி நடத்தவும் வேண்டுமா? இதுதான் அனுமனின் மன அடக்கம். புலனடக்கத்தால் கைவரப்பெற்ற ஆற்றல்களில் ஒன்று இந்த மன அடக்கம். திருக்குறளில் துறவரவியலை இரண்டு பாகங்களாக பிரித்திருக்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. விரதம் ஞானம் என்று இரண்டு பாகங்களாக பிரித்திருக்கிறார். அந்த ஞானம் என்ற பகுதியை மட்டும் படித்தால் முழு நூலை படித்ததன் பயன் கிடைக்கும் என்பார்கள். ஞானம் என்ற பகுதியில் நிலையாமையை பற்றி பேசுகிறார் வள்ளுவர். அனைத்து பொருள்களும் அழிந்து போகும், அந்த நிலையாமையை உணர்ந்ததும் உறவுகள் நிலைக்காது, எந்த பொருளும் நிலைக்காது என்று அந்த நிலையாமை உணர்ந்ததும் இவைகளின் மீதான பற்று நீங்கிவிடும். இந்த பற்று நீங்கியதும் அவன் துறவு நிலை அடைவான். எனவே நிலையாமைக்கு அடுத்ததாக துறவு என்று அதிகாரம் அமைக்கிறார். துறவு நிலையை அடைந்தவன் அவன் மெய்ஞானம் பெறுவான், உண்மையான அறிவை பெறுவான். இறைவனை பற்றியும் பிறப்பை பற்றியும் வீடு பற்றியுமான உண்மையான அறிவை பெறுவான்.
அதை மெய் உணர்தல் என்ற அதிகாரத்தில் சொல்கிறார். மெய் உணர்ந்தாயிற்று, இனி அவனுக்கு மோட்சம் கிடைக்குமா என்றால் இறுதியாக அவாறுத்தல் என்றொரு அதிகாரம் வைக்கிறார். பழைய அனுபவங்களின் கூறுகள் மனதில் வித்துக்களாக பதிந்திருக்கும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த ஆசை மீண்டும் தோன்றும், அந்த வித்துக்கள் முளைக்கும். அந்த ஆசை மனதில் தோன்றினாலும் கூட அது துறவு என்னும் பாதை தடைப்பட்டு போகும். எனவே அந்த ஆசையை அறவே நீக்க வேண்டும், மனதிலிருந்து முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்று சொல்வதற்காக அவாறுத்தல் என்று ஒரு அதிகாரம் வைப்பார். இந்த நான்கு நிலைகளை கடந்ததும், நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அவாறுத்தல் என்ற நான்கு நிலைகளை கடந்தவன் முற்றும் துறந்த துறவியாகி விடுவான். ஆனால் அப்பொழுதும் உடல் இயங்கும், வினை ஓயாது. உடல் இயங்கும் வரை வினை ஓயாது. கர்த்தான் நான் அல்ல என்ற மெய்ஞானத்தின் காரணமாக, அந்த மெய்ஞானத்தை பெற்றதால் அவன் வினையின் கடன்களிலிருந்து விடுபடுவான். அனுமன் இந்த நிலையில் இருந்தான். இதையெல்லாம் செய்பவன் நான் அல்ல, பிரபஞ்சத்தையே இயக்குபவன் அவன்தான் அதிபதி, அவன்தான் கர்த்தா என்றிருந்தான். எனவே அவனுக்கு வெற்றி தோல்வியை பற்றி கவலையே இல்லை. வெற்றி கிடைத்ததனால் அகம்பாவம் கொள்ளவில்லை, தோல்வி வந்தபொழுது சோர்வுறவும் இல்லை. இந்த நிலையை சிதப்பிரஜன் என்கிறோம். வடமொழியில் சிதப்பிரஜன் என்பார்கள். இராமாயண காப்பியத்தில் இல்லறத்தானுக்கு ராமன் எடுத்துக்காட்டாக இருந்தால், துறவிக்கு அனுமன்தான் எடுத்துக்காட்டு. அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. உணர்ச்சிகள் மேலெழுந்த பொழுதும் அதற்கு ஈடு கொடுக்காமல் விதிமுகமாகவும் எதிர்மறையாகவும் சிந்தித்து அறிவை பயன்படுத்தி நடுவு நிலைமை வகித்து முடிவெடுத்தான். அவனுக்கு கோபம் வந்தது, அடிக்கடி கோபம் வந்தது. கோபம் வராமல் இருக்குமா? கோபம் என்பது உயிர்குணம். ஆனால் அந்த கோபத்தை வளர விடாமல் மனதை அமைதிப்படுத்தி விருப்பு வெறுப்புகளை அகற்றி முடிவெடுத்தான். இந்த அறிவாற்றல்தான் மாருதியின் வெற்றிக்கு காரணம். ராமபக்தியின் உச்சத்தை தொட்டவன், ஆனால் ராமபக்தி அவன் கண்ணை மூடி மறைக்கவில்லை. அவனுக்கு விழிப்புணர்ச்சி தந்தது. இலக்குவனின் மூர்க்கத்தனமான அந்த ராமபக்தி அவன் கண்ணை கட்டியது. பரதனின் பண்பு நலன்களை அவனால் காண முடியவில்லை. ஆனால் இங்கே அப்படியல்ல. ராமன் செயலற்று போன பொழுதும் நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அனுமன் அவனுக்கு எடுத்துச் சொன்னான், நடுவு நிலைமை வகித்துச் சொன்னான். அனுமனின் இந்த அறிவாற்றல் ராமனுக்கு பலமுறை கை கொடுத்தது. இன்னும் ஒன்றை கவனித்தீர்களா? ராமன் அனுமனுக்கு நன்றி சொல்லவில்லை. கடல் கடந்து சென்றான். அங்கே ராமநாமத்தை சொல்லி சீதையின் உயிரை மீட்டுக் கொடுத்தான். இங்கே திரும்பி வந்து சூடாமணியை கொடுத்து ராமனின் உயிரை மீட்டுக் கொடுத்தான். ஆனால் ராமன் அவனுக்கு நன்றி சொல்லவில்லை. அனுமன் செய்த பாதி விஷயங்களை பற்றி ராமனுக்கு தெரியாது. அது ஒரு காரணம். இதை பற்றி பேச இப்பொழுது நேரமில்லை. சீதையிடம் விரைந்து செல்ல வேண்டும். இது மற்றும் ஒரு காரணம். ஆனால் இறுதியாக வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு பரிசை ராமன் அனுமனுக்கு கொடுப்பான். இதை பற்றி யுத்தகாண்டத்தின் நிறைவில் பேசுவோம். இன்று சுந்தரகாண்டம் முடிவுக்கு வருகிறது. நாளை யுத்தகாண்டம் ஆரம்பமாகிறது. இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை கேளுங்கள். பை பைய பயந்த காமம் பரிணமித்து உயர்ந்து ஓங்கி மெய்யுற வெதும்பி உள்ளம் மெலிவுறு நிலையை விட்டான். ஐயனுக்கு அங்கி முன்னர் அங்கையால் பற்றும் நங்கை கையனல் ஆயிற்று அன்றே கைப்புக்கு மணியின் காட்சி. இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.